ஸோ ஹர்ஷா வந்து எங்களுக்கு டீ கடையில் பண்ணுற மாதிரி அந்த பருப்பு வடை வேணும், உன்னோட ஹெல்தி வெர்ஷன்லாம் வேண்டாம், எனக்கு டீப் ஃப்ரைட் தான் வேணும்னு சொன்னாங்க. நம்ம எப்படி அவங்க பேச்சு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஹாஃப் கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கீரை எடுத்து சாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க நடுவில் வந்து செக் பண்ணாங்க, அவங்கள எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு 2 மணி நேரம் ஊறின இந்த பருப்பை வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு அதில் கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா வந்து வெங்காயம், ஒரு குட்டி பீஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம், அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, பெருங்காயம், க்ரீன் சில்லி பெரியவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், அப்புறமா சால்ட் வந்து 1 வயசு மேலே இருக்க குழந்தைக்கு பண்ணலாம், கொஞ்சமாக அரிசி மாவு, வடை மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரீஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. உண்மையிலே சொல்கிறேன், செம்மையாக இருந்ததுங்க. டிஃப்ரென்ஸே இல்லை, கிறிஸ்பியாக டேஸ்டியாக லபக் லபக்குன்னு ரெண்டு பேரும் முழுங்கிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.